guys, welcome back to our channel and welcome to today's video. So, in this video, we will see Ajio's weekly and the 150-170 rupees kurtis haul. And in this video, we will see some embroidery work on kurtis and in the kurtis quality and designs. So, first right, kurti vandu neenga often cross panni vandirupinga website la. So kurti pathinga indha mari look la irukku, nalla beautiful color, but website la paakradhukku nerla ikku color vandu rombave different ah irukku. Enakku vandu nerla andalukku bright ah therla, romba what is it, romba vandu fade ana oru color la dhaan theriyudhu kurti, but camera la paakumbodhu nalla bright ah theriyudhu. So kurti pathinga indha mari oru look la dhaan irukku. Chest la indha mari ungalku mustard color embroidery work irukanga, idhu full ah embroidery work. And kurtile vandu material pathinga indha mari oru dot 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 angana வர்க் பண்ண மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்திருக்கு. அண்ட் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் ஸ்லீவ்ஸோட எட்ஜில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிக்காங்க. ஸோ இந்த மாதிரி குர்த்திஸ்லாம் உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸில் எம்ப்ராய்டரி வரதே ஒரு பெரிய திங் ஆக்சுவலி. எம்ப்ராய்டரி மோஸ்ட்லி வராது, வேறு எதுனா பேட்ச் ஒர்க் அல்லது எதுனா ஒரு கிளிட்டரி ஒர்க் கோல்டன் டேப் ஒர்க் அந்த மாதிரி தான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான். ஸோ இது வந்து எம்ப்ராய்டரியோட வருது. அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது, ஃபுல்லாகவே வந்து பிளெயின் தான் கம்மிங் வித் ஸ்லிட் சைடில், எல்லா குர்த்திஸுமே சைடில் ஸ்லிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடலில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குர்த்தி ரொம்ப ஃபேடான ஒரு கலரில் தான் வந்திருக்கு. அண்ட் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னான மெட்டீரியல் தான், கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே கண்டிப்பாக எதனா கேமிசோல் வேர் பண்ணி தான் வேர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு குர்த்தி தான். இது மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் மெட்டீரியல். ஸோ காட்டன் மெட்டீரியல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, பட் தின்னாக இருக்குது மெட்டீரியல். குர்த்தி வெப்சைட்டில் பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சு, அதனால் நான் வந்து சோஃபார் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தேன். பட் இந்த டைம் வந்து சார் ரிவ்யூ பண்ணுறதுக்காக மெயின் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த குர்த்தி நீங்கள் வந்து கொஞ்சம் 2 times யோசிச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குர்த்தி இது. நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா இதுதான், இதுவும் நிறைய பேர் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. இதுலேயே நான் வந்து மெரூன் கலர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதிலே வந்து இது வந்து பீச் கலர் குர்த்தி, அதில் வந்து இந்த மெரூன் கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிக்கணும். ஃபுல்லாகவே இது எம்ப்ராய்டரி ஒர்க். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் ஷோ. ஸோ எம்ப்ராய்டரி டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லுக்கிங்கில் இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. நல்லா உங்களுக்கு வந்து வேர் பண்ணும்போது நல்லா ஹைலைட்டிங்காக எடுத்து காட்டும் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க். அண்ட் ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ் பிளைன் ஸ்லீவ். அண்ட் இந்த மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக காமிச்ச ப்ளூ கலர் மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அங்கங்க. அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு குர்த்தி. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்டோட வந்திருக்கு, சைடில் பாக்கெட் இருக்குது. அண்ட் குர்த்தி பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தி குர்த்தி, நம்மளோட நீஸ்க்கு கீழே வரைக்கும் வரும் அந்த மாதிரி ஒரு குர்த்தி. ஸோ இந்த குர்த்திஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் எம்ஆர்பி தான், 499 ருபீஸ். அண்ட் நம்ம வந்து ஆஃபர்லேருந்து 150 ருபீஸ்லேருந்து 250 ரேஞ்சஸ் வரைக்குமே ஆஃபர் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்திங்கன்னா இதுதான், இது நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு தடவை ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் நான் வந்து சைஸ் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன், ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்டேன். ஸோ நெக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துருக்கு, நல்லா ஷைனி ஒரு கோல்டன் த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளூ கலரில். அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து 3/4 ஸ்லீவ் இந்த மாதிரி ஒரு இதுவும் வந்து கோல்டன் த்ரெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா பிளைன் தான். ஸோ இந்த குர்த்தி தான் நீங்கள் வந்து பெய்ஜ் கலர் லெகிங் ஜெயின் கூட பேர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக் டிசைன் தான் இருக்கிறதுலே ஹைலைட்டிங் பார்ட், நல்லா த்ரெட் ஒர்க் பண்ணிக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல், எதுவுமே பிரிண்டட் கிடையாது, எல்லாமே த்ரெட் ஒர்க். ஸோ ரொம்ப ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்கும். அண்ட் மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டீரியல் பேட்டர்னே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர். ஸோ இதே சேம் பேட்டர்னில் வந்து ஆல்ரெடி ஆரஞ்ச் கலர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், பர்பிள் கலர் ஷேர் பண்ணியிருக்கேன், அண்ட் பிளாக் கலர் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து லைட் ப்ளூ கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க். அண்ட் ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ் பிளைன் ஸ்லீவ். அண்ட் டவுனில் வந்து அகைன் இதுவும் வந்து அந்த ஆரஞ்ச் கலர் மாதிரி உங்களுக்கு வந்து பாக்கெட் கொடுத்துருக்கேன் சைடில். டவுன் பார்த்தீங்கன்னா பிளைன் தான், எல்லாமே வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு வந்து அந்த மடிப்பு அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் வந்து அயன் மெட்டீரியல், நீங்கள் அகைன் அயன் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி பளிச்சுன்னு தெரியும். இப்படியே நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அந்த சுருக்கம்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் அயன் பண்ணி வேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ரயான் மெட்டீரியல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப சுருட்டி வைக்க வேண்டாம், அழகாக பர்ஃபெக்டாக மடித்து வச்சிங்கன்னா அப்படியே அந்த மடிப்போடே அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து சுருட்டி அவசரத்துக்கு நீங்கள் சுருட்டி வச்சிங்கன்னா அப்படி எப்படி சுருட்டி இருக்கும், அதே மாதிரி ரொம்ப க்ரஷ் ஆகி இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த மெட்டீரியலில், ரயான் மெட்டீரியல். எப்பொழுதுமே இந்த மாதிரி குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுருட்டி சமயத்தில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே சுருட்டின மாதிரியே அப்படியே கசங்கி போயிடும். ஸோ ரயான் மெட்டீரியல் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து நான் இதுதான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய சைஸ் பார்த்திங்கன்னா எல்லா குட்டீஸுமே எக்ஸ்எல் ஆர் டபுள் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் தான் நான் வந்து ஃபிட் பண்ணிப்பேன். எக்ஸ்எல் வந்து எனக்கு பர்ஃபெக்ட் எல் அண்ட் எக்ஸ்எல் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லுக். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து நாட் கொடுத்துருக்காங்க, இஃப் யூ கைஸ் வாண்ட் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து குர்த்தி. அண்ட் நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்திங்கன்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல் எல்லோ கலர். ஸோ நிறையா எல்லோ கலர் அண்ட் ப்ளூ கலர் அப்படி தான் வந்து இந்த ஆஃபரில் வந்து நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லோ கலர் பார்த்திங்கன்னா செஸ்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து
கோல்டன் த்ரெட் ஒர்க் கூட வந்திருக்கு. இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா. இந்த எல்லோக்கு நல்லா கிராண்ட் லுக் தருது அண்ட் டேசல் ஒர்க் கூட வந்திருக்கு. ஸோ எப்போதுமே இந்த ட்ரெண்ட்ஸ் வந்து இந்த டேசில் விட மாட்டாங்க போல, எல்லாத்துலேயுமே சொறி விட்டுறாங்க டேசில். அண்ட் குர்த்தி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூ கலர் ஃப்ளோரல் ப்ரிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க குர்த்தி ஃபுல்லாகவே. அண்ட் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் அண்ட் ஸ்லீவ்ஸ்லையுமே இந்த எட்ஜில் உங்களுக்கு கோல்டன் த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டவுன் வந்து ஸ்ட்ரைட் குர்த்தி ஸ்லிட்டோட வந்திருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே இந்த ப்ளூ கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் சச் அ நைஸ் குர்த்தி. ஸோ இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா அவாசா ப்ராண்ட்லேருந்து. அண்ட் இந்த குர்த்தி வந்து ஆஃப் அண்ட் 250 ருபீஸ் அந்த ரேஞ்சிலே தான் இருக்கும் எப்பொழுதுமே. எப்போயாவது தான் வந்து ஆஃபர் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆஃபர் நீங்கள் வந்து ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டு ட்ராக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு ஆரஞ்ச் கலர், ஆரஞ்சில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோல்டன் பிரிண்டட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது லுக்கு. இது ஃபுல்லாகவே வந்து மார்பிள் பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு டிசைன் வந்து செஸ்ட்டில். அதில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரிண்டட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைடில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 3/4 ஸ்லீவ் குர்த்தி. அதில் வந்து எட்ஜில் இந்த மாதிரி அகைன் அந்த செஸ்ட்டில் கொடுத்துருக்க டிசைன் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா காட்டன் தான், பட் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது, கஞ்சி போட்ட மாதிரி விரைச்ச மாதிரி இருக்குது. மிதப்படி நம்ம வாஷ் பண்ணப்போனால் வந்து கொஞ்சம் லூசன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் டவுன் ஃபுல்லாக வந்து பிளைன் குர்த்தி தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே பிளைன். அண்ட் சைடில் ஸ்லிட்டும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் குர்த்தி மாடல் தான் வருது இந்த ஆஃபர் குர்த்திஸ் எல்லாமே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லுக் ஸ்லீவ்ஸ். அண்ட் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் வந்து எனக்கு ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்குது மித்த குர்த்திஸ் கம்பேர் பண்ணும்போது. நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியல். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் அவைலபிளாக இருந்தால். ஸோ நம்ம ஃபைனலாக லாஸ்ட் ப்ராடக்ட் வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து நிறைய பேர் க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. நான் நிறைய டைம் வெயிட் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து ஃபைனலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் போட்டோடனே இந்த குர்த்தி வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும். அண்ட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ப்ரிண்டட் ஒர்க் பண்ண குர்த்தி. அண்ட் நிறையா கிரே கலர் குர்த்தி நான் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. நான் வந்து கிரே கலர் ட்ரை பண்ணதே கிடையாது பிகாஸ் எனக்கு வந்து கிரே செட் ஆகாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த குர்த்தி நான் ட்ரை பண்ணுறதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த குர்த்தி. ஸோ லுக் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, ரெட் அண்ட் கிரே காம்பினேஷன் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி ஃபுல்லாகவே வந்து இந்த கோல்டன் ஃபாயில் ப்ரிண்ட்ஸோட வருது. ஸோ இந்த ப்ரிண்டட் ஒர்க் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். நீங்கள் டேரெக்டாக மெஷின் வாஷ் ஆர் டேரெக்டாக நீங்கள் வந்து வாட்டரில் சோப் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடும், ஃபேட் ஆகிடும். அப்போ குர்த்தியோட லுக்கே வந்து டேமேஜ் பண்ணிடும் இந்த ப்ரிண்ட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ குர்த்தி உங்களுக்கு வந்து லைஃப் வரணும்னா நீங்கள் வந்து சோப் பண்ணாமல் டேரெக்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து க்ளோத்தில் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ், ஸ்லீவோட எட்ஜ்லேயும் இந்த ரெட் கலர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. டிசைன் பண்ணுங்கள் ரெட் கலர் மெட்டீரியலையும் உங்களுக்கு வந்து ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரிண்டட் ஒர்க். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் டவுன் அண்ட் டவுன் வந்து இந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இருக்குது. ஃபுல்லாகவே இந்த ப்ரிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் ரெண்டு சைட்லேயுமே. ஸோ லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அண்ட் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல், நல்லா சாஃப்ட்டாக நம்மளோட பாடியோட நல்லா ஜெல் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல், நல்லா சூப்பராக செட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து இது ரொம்ப ஹையர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ தட் வாஸ் மை லாஸ்ட் ப்ராடக்ட். ஸோ சோஃபா நிறைய இந்த ஆஃபர் உள்ள குர்த்திஸ்லாம் வந்து ரிவ்யூஸ் செக் பண்ணிவிட்டோம். ஸோ அதனால் கடகடகாக வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த குர்த்திஸ்லாம் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில். நான் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன். அண்ட் எல்லா 250 ருபீஸ் குர்த்திஸும் உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா குர்த்திஸும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே எல்லா குர்த்திஸுமே பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ஷேப்பர குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த குர்த்தி பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் கூட இருக்க பெல் பட்டனும் டேப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். அது முடிக்கிறது அனதர் அமேசிங் வீடியோ. அண்ட் தென் ஸ்டே டியூன், டேக் கேர், பை.